அண்ட் ப்ரீவியஸாக நான் அவங்க சொன்ன பார்த்தீங்களா, ஹீ கெனாட் சின் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் ஜான் 3:9, ஹூசோவர் இஸ் பார்ன் ஆஃப் காட் ஹூ நாட் கமிட் சின் ஃபார் எஸ் சீட் ரிமைன்ஸ் இன் ஹிம் அண்ட் ஹீ கெனாட் சின், ஹீ கெனாட் சின் பிகாஸ் ஹீ இஸ் பார்ன் ஆஃப் காட்னு சொல்லிட்டு கேஜேபியில் கொடுத்துருக்குது. ஆனால் தமிழில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான்ன்றதுக்கும் பாவம் செய்ய முடியாது அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹீ கெனாட் சென் அப்படின்னா பாவம் செய்ய முடியாது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. என்கேஜிவி எடுத்துங்க, என்ஐவி எடுத்துங்க, இஎஸ்வி, எந்த வேர்ஷன்ஸை எடுத்தாலும் சரி, இல்லை மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி வேர்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த இப்போ நான் படித்த தமிழுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும், எக்ஸப்ட் கேஜேவி. ஏன்னா கேஜேவி மட்டும்தான் கரெக்டான டெக்ஸ்ட்டுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது ஏன்ன்றது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்னதாக ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். என்னென்னா, எங்கேருந்து நம்மளுக்கு இந்த பைபிளெல்லாம் கிடைக்குது, இந்த பைபிளெல்லாம் நம்மளுக்கு எந்தெந்த எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு இங்கிலீஷ் காப்பி, கேஜேவின்றது ஒரு இங்கிலீஷ் காப்பி. நம்மளுக்கு தமிழில் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாக தமிழில் நம்மளுக்கு அந்த பைபிள் கிடைச்சிது. எங்கேருந்து அந்த பைபிளை எழுதுனாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் க்ரீக் டெக்ஸ்ட் இருக்குது, க்ரீக் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்போஸ்டல்ஸ் எழுதின சர்ச்சஸுக்கு லெட்டர் அனுப்பிச்ச லெட்டர்ஸை வந்து காப்பி எடுத்து, சர்ச்சஸ் அந்த ஏர்லி சர்ச் வந்து காப்பீஸ் நிறைய காப்பீஸ் எடுத்து மேனுஸ்கிரிப்ட்ஸை க்ரியேட் பண்ணாங்க. நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, கம்பைல் பண்ணும்போது நிறைய கம்பைலேஷன் வந்தது. ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினல் எது, ஃபேக் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஃபேக் இருக்குதுங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்டி கிரைஸ்ட், பவர் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் அந்த டைம்லேயே ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பால் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆன்டி கிரைஸ்டுடைய வேலை என்னன்னா, உங்களை அந்த சத்தியத்திலேருந்து விலக்கி வெளியே கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கம்தான். அப்போ அந்த சத்தியம் என்ன அப்படின்றது அந்த சாத்தானுக்கு புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உடனே அந்த சத்தியத்துலேருந்து உங்களை லேஸாக ஒரு 1% டிவியேட் பண்ண வைப்போம். அந்த 1% நீங்கள் டிவியேட் ஆகிட்டீங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஹெவன்லேருந்து ஹெல் வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு க்ரியேட் பண்ணிவிடுவான். இப்போது அந்த காஸ்பிளில் ஒரு மைனர் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த இதை லூஸ் பண்ணிடுறீங்க, உங்கள் ட்ரூத்தை உங்களுக்கு லூஸ் பண்ணிடுறீங்க, உங்கள் செலவேஷனை நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்லேயே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏடி 200-300 வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோமன் கத்தாலிசம் வந்து பவர் எடுக்க ஆரம்பிச்சது. ரோமன் எம்பையர் மூலமாக அந்த ரோமன் சர்ச்சு பில்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எரர்ஸை போட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த பைசாண்டின் டைமில் 330 AD நினைக்கிறேன், அந்த டைமில் எரர்ஸு வந்து உள்ளே போட ஆரம்பித்தாங்க, பர்பஸாகவே போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த ட்ரூத்துலேருந்து இதை டிஸ்டார்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. இதில் எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, நிறைய எல்லோரும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி எது கரெக்டாக அந்த 120 AD முன்னாடி, இல்லைனா அந்த ஏரியாவில், அதாவது அந்த அப்போஸ்டல்ஸ்லேருந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் எழுதப்பட்ட டெக்ஸ்ட் எது, அதுக்கப்புறம் ஃபேக்கார் உருவாக்கப்பட்ட டெக்ஸ்ட்டுங்கெல்லாம் எதுன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த ஏஜில் அது என்னென்ன மெத்தடில் அவங்க வெரிஃபை பண்ண முடியுமோ, இவாலுவேட் பண்ண முடியுமோ, எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணி அவங்க ஒரு ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதெல்லாம் ஜெனியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணாங்க. இந்த ஐடென்டிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்ணதில் 5500 டிஃப்ரெண்ட் காப்பீஸு, எக்ஸாக்ட்லி சேம் மேட்சிங் காப்பீஸ். ஓகேங்களா, எந்த டிஃப்ரென்சஸும் இல்லாமல் கரெக்டாக மேட்சிங் காப்பீஸு, எரர் இல்லாமல் கரெக்டு ஆத்தென்டிக்னு சொல்லக்கூடியது கண்டுபிடிச்சாங்க. இது பேர் வந்து மெஜாரிட்டி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு 5500 காப்பீஸ் இருக்குது. இதை கம்பைல் பண்ணாங்க. இதுலேயே வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பக்காவாக ஃபுல் காப்பீஸ் இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கங்கே பிட்டு பிட்டாக இருக்கும். இந்த புக் இருக்கும், அதில் இந்த ஒரு புக் இருக்காது, ஒரு புக்கில் பாதி இருக்கும், ஒரு சாப்டரில் இங்கே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் நிறைய காப்பீஸு. இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற காப்பீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பர்ஃபெக்ட் காப்பீஸ் கிடச்சிது. டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிசீவ்டு டெக்ஸ்ட், அதோடைய மீனிங் என்னென்னா, ரிசீவ்டு டெக்ஸ்ட்னா கர்த்தர்கிட்ட இருந்து வந்த டெக்ஸ்ட், ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி
வாங்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மீனிங் கூட வருது. அந்த டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ்ன்னு ஒரு 20 காப்பீஸ் இருக்குது, அதுதான் ஆத்தென்டிக். அந்த டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ்லேருந்து எத்தனை பைபிள் பிரதர் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது. என்ன தெரியுங்களா, கேஜேவி மட்டும்தான், வேறு எந்த பைபிளும் கிடையாது இங்கிலீஷ்லேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்லேயோ. அந்த ஜெனியூன் காப்பி டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸு வந்து காப்பி பண்ணப்பட்டது தான் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். ஓகேங்களா, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் க்ரீக் ஒரிஜினல் க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபேக் காப்பீஸு டிஸ்கவர் பண்ணாங்க, இப்போ கூட நிறைய டிஸ்கவர் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு கடந்த ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி டெட் சி ஸ்க்ரால்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது கண்டுபிடிச்சதுமே உடனே ஓடி போய் ரஷ் பண்ணி அதை வந்து மாற்றி எழுதுறதுக்கு ஒரு கள்ள கூட்டம் ஒன்று இருக்குது, ஆன்டி கிரைஸ்டுடைய கூட்டம் ஒன்று இருக்குது, அதை மாற்றிடுறாங்க. அதனால் ஒரிஜினலாக எதுங்க பிரதர் அப்படின்னா நம்ம டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். அதனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த பைபிள் வேர்சஸில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பிளான் பண்ணி அந்த டாக்ரின்ஸை டச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பைபிள் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த இதை டேம்பர் பண்ணி இதை மாற்றுறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பைபிள் எக்ஸ்பர்ட்ஸு. அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல எங்கே பிடிச்சா எங்கெங்கே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தெரியும். அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மேனுஸ்கிரிப்ட்ஸ் பேர் வந்து ஒன்று கோடக்ஸ் சைனாட்டிக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கோடக்ஸ் சைனாட்டிக்கஸ். இன்னொன்று வந்து கோடக்ஸ் வேட்டிக்கானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இதுதான் ரெண்டு மேஜர் ஃபேக் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஆனால் எல்லா பைபிள் ஸ்காலர்ஸும் டிசீவ் ஆகி கோடக்ஸ் சைனாட்டிக்கஸ் வந்து ஒரிஜினல், அது வந்து பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பைபிளுமே கோடக்ஸ் சைனாட்டிக்கஸ்லேருந்து தான் வந்திருக்குது. ஒரு சில காப்பீஸ் வந்து கோடக்ஸ் வேட்டிகானஸ்லேருந்து வந்திருக்குது. அதனால் இப்போ நீங்கள் படிக்கிற அந்த பைபிள் தமிழ் பைபிளோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜ் பைபிளாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜில் கேஜேவி தவிர வேறு எந்த பைபிளாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி இந்த என்ஐவி இஎஸ்வி இந்த மாதிரி பைபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஏன் பிரதர் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைபிளுடைய ஒரிஜினல் வந்து கோடக்ஸ் இது டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் கிடையாது, கோடக்ஸ் சைனாட்டிக்கஸாக இருக்கும் இல்லைனா கோடக்ஸ் வேட்டிகானஸாக இருக்கும் இல்லைனா இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கும். இதனால தான் அந்த பைபிளில் எரர் இருக்குது. அதனால் நீங்கள் கேஜேவி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த மற்ற பைபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் எது பிரதர் ஸ்கிரிப்சர், ஸ்கிரிப்சர்னால் என்ன தெரியுங்களா, அந்த அதாவது ஆத்தென்டிகேட்டட் காட் ஆத்தென்டிகேட்டட் டெக்ஸ்ட் எது அப்படின்னா இட் இஸ் கேஜேவி, நாட் தி அதர் பைபிள்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வச்சுருக்கிற அந்த தமிழோ இல்லை மலையாளமோ இல்லை தெலுங்குவோ இல்லைன்னா வேறு என்ன என்ஐவியோ இல்லை என்கேஜேவியோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஒன்லி கேஜேவி. கேஜேவியில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இதுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குதுன்னா கோ ஃபார் த கேஜேவி, சரிங்களா. அதனால் இதுதான் நான் ஒரு பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறேன், நெக்ஸ்ட் டைம் இதை ஃபர்தராக இதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், நீங்கள் மறுபடியும் படிக்கலாம், மற்ற பைபிள்ஸை நீங்கள் படிங்க. பட் கான்ட்ரடிக்ஷனுன்னு வரும்போது தயவுசெய்து கேஜேவிக்கு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், காட் பிளஸ் யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.